வந்தே சுந்தரராஜானாம் இந்திரா பூமி நாயகம் பிருந்தார ககனே ஸ்துப்யம் சிந்திதார்த்தஸ்ய சித்தையே. வேண்டியோருக்கு நினைச்ச மாத்திரத்துல யாம் வந்த காரியம் அருளையிலோரம்ப வாய்ந்த ஆண்டாள் சொன்னபடியே வந்த காரியங்களை எல்லாம் நினைச்ச மாத்திரத்திலேயே சிந்திதார்த்தச சித்தையே, நினைச்ச மாத்திரத்திலேயே அனுகூலம் பண்ணி கொடுக்கக்கூடியதான கள்ளழகர் அவருடைய திருவடிய பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அஸ்மத் குருப்பியோ நம, அஸ்மத் பரம குருப்பியோ நம, ஸ்ரீ விக்னேச மகா குருவே நம, ஸ்ரீ அகஸ்திய பரமசித்தாய நம. அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரபலா பர்ணா உமா பார்வதி சாவித்ரி யவனௌவனா சுபகிரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரதா அப்படின்ட்டு துர்கையாகவும் பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி விஸ்வப்ரியே விஷ்ணு மனோனுகூலே தொத்பாத பத்மமை சின்னிதஸ்வ அப்படின்ட்டு மகாலட்சுமியாகவும் யாக்கும் தேந்து துஷாரகார தவளா யாசுப்ர பஸ்தாவிரதா யா வீணா வரதண்ட மண்டிதகரா யாஸ்வேத பத்மாசனா யா பிரம்மாச்சுத சங்கர பிரபர்த்திபிகி தேவே சதா பூஜிதா சாமாம் பாது சரஸ்வதி பகவதி நிசேஷ ஜாட்டியபகா என்கிறதாக சரஸ்வதியினுடைய ரூபமாகவும் இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கக்கூடியதான நவதின அதாவது புரட்டாசியில் நடக்கும், இந்த வருஷம் ஐப்பசியில் வந்திருக்கு. இந்த புரட்டாசியில் நடக்கக்கூடியதான நவதின ராத்திரி உற்சவமானது நவராத்திரி உற்சவம் என பிரசித்தமானது அனைவரும் அறிந்தது. இந்த உற்சவத்தில் முப்பெரும் தேவியர் மூவருக்குமாக துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய தேவியர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு அவர்கள் குருவாக இருந்து லோகத்தை எல்லாம் ரட்சிக்கும் பொருட்காக லோக சம்ரட்சணமாக இருக்கக்கூடியதான ஒரு உற்சவம். இந்த உற்சவம் ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு விதமாக நடைபெற்று கொண்டுள்ளது. அழகர் கோவிலில் பிராச்சீனமான அழகர் கோவிலில் பிராச்சீன வழக்கப்படியே கல்யாண சுந்தரவல்லி தாயார் துர்காலட்சுமி சரஸ்வதியுடைய அம்சமாக லோக மாதாவாக இருக்கக்கூடிய பிராக்லட்சுமியான கல்யாண சுந்தரவல்லி தாயார் சுந்தரராஜனுடைய அத்தியந்த அதிரூப சபத்னியாக இருக்கக்கூடிய இந்த கல்யாண சுந்தரவல்லி தாயார் திவ்ய தம்பதிகளாக இருந்து இங்கே அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இங்கே தாயாரானவள் தினந்தோறும் இந்த 9 நாட்களும் புறப்பாடாகி பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளி பெருமாள் கள்ளழகர் ஸ்ரீ சுந்தராஜ பெருமாளுடைய சந்நிதித்து கூட முன்பாக அமைந்திருக்கக்கூடியதான் தாயார் சன்னிதி முன்பாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஊஞ்சல் மண்டபத்திலே ஊஞ்சல் சேவையுடன் விசேஷ திருவாராதனங்கள் திருவாராதனம் சேவாகாலம் சாத்துமறை கோஷ்டி விநியோகம் ஆகியவை இங்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த சன்னதியில் விசேஷ அம்சம் என்னவென்றால் பெருமாளுக்கு நித்தியானுசந்தானத்தில் அம்சி பண்ணக்கூடிய பிரசாதமான தோசை எனக்கூடியதான தோசை விசேஷம். இந்த தோசையும் திருமால் வடை சுண்டல் இங்கே பெருமாளுக்கு திருவம்பூர் செய்கிறார் நித்தியப்படியில் நித்தியானுசந்தானத்தில். இந்த சன்னதிக்கு ஏற்பட்ட விசேஷம் என்னென்னா அந்த தோசை. அந்த தோசையானது ஒரு படி அரிசி மாவை அரிசியை ஊற வச்சு மாவாக இடித்து சலித்து அதில் கால்படி உளுந்து அரைத்து இதை இரண்டையும் கலந்து வைத்து மிளகு சீரகம் ஆகிவிட்டன் பஞ்சலோகத்திலான கல் பஞ்சலோகத்திலான கல்லில் இந்த ஒரு படி தோசையும் அந்த 1.5 படி தோசையும் முழு தோசையாக ஒரே தோசையாகவே வார்க்கப்பட்டு நெய்யிலேயே பொறிக்கப்பட்டு பெருமாளுக்கு திருவோமந்து செய்யப்படுவது வழக்கம். இந்த நித்தியான சந்தானத்தில் இந்த கோஷ்டி விநியோகம் பெருமாள் திருவோமந்து செய்து இந்த கோஷ்டி விநியோகம் செய்து வருகிறோம். அப்பேற்பட்டதான இந்த உற்சவமானது இந்த பிரசாதமானது இந்த நவராத்திரி 9 தினங்கள் மட்டும் பெருமாள் திருவோமது ஆன பிறகு தாயார் சன்னதிக்கு வந்து தாயார் கண்டுருளை பண்ணி அதே பிரசாதத்தை தாயார் கண்டுருளை பண்ணி பக்தர்கள் அனைவருக்கும் சுயிருக்கும்படியாக அனைவருக்கும் கோஷ்டி விநியோகம் செய்யக்கூடிய ஒரு விசேஷம் இந்த சன்னதியில் நடைபெற்று வருகிறது. ஆக இந்த 9 நாட்களும் பெருமாள் சன்னதியிலே ஆண் கல்யாண சுந்தரிகளின் தாயார் எழுந்தருளி பெருமாளுடைய மங்களாசாசனத்துடன்
தாயார் இங்கே வரும்பொழுது பெருமாளுடைய சாநித்தியத்தையும் இங்கே எழுந்தருளப் பண்ணி பெருமாளுடைய சாநித்தியத்து கூட அந்த பிரசாதத்தை அனைவருக்கும் இங்கே வழங்குவதாக இந்த கோயில் ஐதீகமாக உள்ளது. எனவே இந்த நவராத்திரி உற்சவத்தில் 9 தினங்கள் நடைபெறக்கூடியதான் இந்த நவராத்திரி உற்சவத்தில் வந்து சேவிக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகளுக்கு தகுந்த காலத்தில் யுக்தவரன் அவர்கள் மனம் போல அவசியமான அவருடைய மனம் போல மாங்கல்யம் ஏற்படும், நல்ல வரன்களாக ஏற்படும். அதேபோல் நல்ல வரன்களுக்கு நல்ல வது, குடும்ப குத்துவிளக்காக இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல வது ஏற்படும், ஆக சீக்கிரமாக திருமண பிராப்தி ஏற்படும். அதேபோல் திருமணமான தம்பதியர்களுக்கு இந்த நவராத்திரி காலத்தில் வந்து சேவித்து பிரார்த்தித்து கொண்டார். தாயாரந்து 9 நாள் குருவிருந்து பக்தர்களுக்காக தபஸ் செய்து கொண்டு இருக்கிறார். எனவே நம்மளுடைய பிரார்த்தனையை புறம் பெருமாளிடம் தெரிவித்து இந்த பெரிய பராட்டியான இந்த தாயார் பெருமாளிடம் தெரிவித்து சீக்கிரமாக நம்மளுடைய மனோபிஷ்டத்தை புறம் பூர்த்தி பண்ணி கொடுப்பார். எனவே திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பேறு பாக்கியத்திற்காக இந்த தாயரை வந்து சேவித்து அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஐஸ்வர்யங்கள் வேண்டும் என்று விரும்புகிற பக்தர்கள் அது ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய அஷ்டலட்சுமியின் சுரூபமாக இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். இந்த தாயாரின் பெயரே கல்யாண சுந்தரவல்லி தாயார்னு பெயர். சுந்தரராஜ பெருமாள் சுந்தரவல்லி தாயார் தாயார் இங்கே கல்யாண குணங்களோடு இருக்கிறதுனாலையும் கல்யாண வரங்களையெல்லாம் அனுகூலம் பண்ணி கொடுக்கறதுனாலையும் கல்யாண சுந்தரவல்லி தாயார்னு பெயரான். ஆண்டாளே இந்த தாயாரை முன்வைத்து தான் அழகரிடம் விண்ணப்பித்திருக்கிறார். ஆண்டாளுக்கே அரங்கனை சேர்த்து வைத்த அனுகிரகத்தை பண்ணின தாயார் இந்த தாயார், அப்பேற்பட்டதான தாயார். ஆகையினால இந்த தாயாரை வந்து சேவிக்க வேண்டியவர் சேவித்தும் நேரடியாக வந்து சேவிக்க முடியாதவர் வாய்ப்பு கிடைக்கும்போது வாங்கோ. அவரவர் இல்லத்திலிருந்தே வாயார பாடி மனதால் சிந்தித்து பிரார்த்தனை பண்ணி கொண்டால் அனைத்து காரியங்களும் சீக்கிரமாக அனுகூலமாகும் என்பதை பெருமாளுடைய பாதாரவந்தத்திலும் பெருமாளுடைய சாநித்தியத்தோடு இருக்கக்கூடிய இந்த தாயாருடைய திருப்பாதாரங்களையும் சமர்ப்பித்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மங்களம் தேவதேவாய மங்களம், கணவர்ச்சசே பிரணதார்த்திகராய அஸ்மத் குலநாதாய மங்களம், உத்தியோக சக்கரஹஸ்தாய வாசுதேவாய சார்கணே ஸ்ரீமத் ருஷாத் திவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம், சோமச்சந்த விமானஸ்தசுந்தராய இதபாகவே ஸ்ரீமத் சுந்தர ராஜாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.